தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சோழ பேரரசர்களில் மிக்க பெருமை உடையவன் ராஜராஜன். அவனையும் விட புகழ் படைத்தவன் அவன் மகன் ராஜேந்திரன். இவன் கிபி 1014 முதல் 1044 வரை அகண்ட தமிழகத்தை ஆட்சி புரிந்திருக்கிறான். தந்தை இட்ட பெயர் மதுராந்தகன் என்றால் முடிசூடிய பொழுது ராஜேந்திரன் என்று அபிஷேக பெயர் சூடிக்கொள்கிறான். இவனும் தந்தையைப் போலவே பிற நாடுகளின் பேரில் படை கொண்டு சென்று அந்தந்த அரசர்களை வெற்றி கண்டு தமிழகத்தை மிகவும் விரிவுடையதாக ஆக்கியவன். இவன் ஆட்சியின் கீழிருந்த சோழ சாம்ராஜ்யம் இன்றைய சென்னை ராஜ்யத்தையும் மைசூர் பகுதியையும் ஈழ நாட்டையும் கொண்ட பெரிய ராஜ்யமாக இருந்திருக்கிறது. இவனுடைய ஆசையெல்லாம் வங்காளம் முதலிய வடநாடுகளையும் வென்று கங்கையையும் காவிரியையும் இணைத்து விடுவது என்பதுதான். அதனால் வடக்கு நோக்கி படையெடுத்து அங்குள்ள அரசர்களை வென்று மகிபாலன் என்பவனது தலையில் கங்கை நீர் நிரம்பிய குடம் ஒன்றை ஏற்றி தன் தலைநகருக்கே கொண்டு வந்திருக்கிறான். இப்படி கங்கையை கொண்டு வந்த பேரரசனை கங்கை கொண்டான் என்றே பாராட்டியிருக்கிறார்கள். இத்துடன் விட்டானா, இவன் கப்பற்படைகளை கடல் நடுவில் செலுத்தி இன்றைய மலேசியாவில் உள்ள ஒரு பகுதியான கடாரத்தையும் கைப்பற்றியிருக்கிறான். அதனால்தானே கல்வெட்டுக்களிலெல்லாம் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பரகேசரி வர்மன் என்று இவன் மெய்கீர்த்தி பாடப்பட்டிருக்கிறது. இப்படி இவன் கங்கையையும் கடாரத்தையும் கொண்டதை களிறு கங்கை நீர் உண்ண மண்ணையில் காய் சினத்தோட களவு செம்பியன் குளிரு தென்குதிரை குண கடாரம் கொண்டு மண்டலம் குடையுள் வைத்ததுமே என்று ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில் பாடியிருக்கிறார். கங்கை கொண்டதன் ஞாபகார்த்தமாக அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழீச்சுவரம் எழுந்து நிற்பதை நாம் அறிவோம். மேலும் தெற்கே திருநெல்வேலி வரை இவன் யாத்திரை செய்திருக்கிறான் என்பதை வலியுறுத்த அங்கே கங்கை கொண்டான் என்ற ஒரு சிறிய கிராமத்திற்கு பெயரிட்டிருக்கிறான் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் கடாரம் கொண்ட வெற்றியை நிலைநிறுத்த ஒரு ஞாபக சின்னம் நிறுவினான் என்று சரித்திரம் திட்டவட்டமாக கூறவில்லைதான். கங்கை கொண்டதை விட கடல் கடந்து சென்று கடாரம் கொண்டதுதானே மிகப்பெரிய வெற்றி. தன்னுடைய சிறந்த கப்பற்படையை கடல் நடுவில் செலுத்தி கடாரத்து அரசனாகிய சங்கிராம விஜயத்திர துங்கவர்மனை போரில் புறம் கண்டு அவனது பட்டத்து யானையையும் பெரும் பொருளையும் வித்யாதர தோரணத்தையும் கவர்ந்து கொண்டு ஸ்ரீ விஜயம் பண்ணை மலையூர் மாயிருங்கம் இலாங்கச்சோகம் பப்பாளம் முதலிய இடங்களை ஆம் இன்றைய மலேசியா சுமத்ரா முதலிய தீவுகளில் உள்ள நகரங்களில் அன்றைய பெயர்களை கூறினேன். சரி, இவ்வளவையும் கைப்பற்றினான் என்று இவன் மெய்கீர்த்தி சிறப்பாக சொல்கிறது. கடாரம் இன்றைய மலேசியாவின் மேல் கரையிலுள்ள கெடா என்ற மிகப்பெரிய நகரமே ஆகும். இப்படி கங்கா நதியையும் கடாரமும் கை கொண்டு சிங்காதனத்தில் இருந்த செம்பியர் கோனை கங்கை கொண்டான் என்று எப்படி அழைத்தார்களோ அப்படியே கடாரம் கொண்டான் என்றும் அழைத்திருக்க வேண்டுமே. கங்கை கொண்ட சோழீச்சுவரம் போல் கடாரம் கொண்ட சோழீச்சுவரம் ஒன்று உருவாகியிருக்க வேண்டுமே. அப்படி உருவாக்காமலாயிருந்திருப்பான் என்று எண்ணிக்கொண்டே சரித்திர ஏடுகளை புரட்டினேன். சோழ நாட்டில் உள்ள தலங்களின் பெயர்களை அலசி ஆராய்ந்தேன். பிறகு கண்டுபிடித்தேன் ஒரு உண்மையை. தஞ்சை ஜில்லாவிலே மாயூரத்திற்கு வடகிழக்கே, அதாவது தற்போதைய நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மாயவரத்திற்கு 8 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர் புன்செய் என்ற பெயரில் இருக்கிறது. இந்த ஊருக்கே தேவாரத்தில் நனிப்பள்ளி என்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வட்டாரத்தில் விசாரித்தால் புன்செய் என்ற பெயரும் தெரியாது, நனிப்பள்ளி என்ற பெயரும் தெரியாது. மக்கள் இந்த ஊரை அழைப்பதெல்லாம் கிடாரம் கொண்டான் என்ற பெயரில்தான். கடாரம் கொண்டான் என்ற மிக்க பெருமையோடு வழங்க வேண்டிய பெயர் எப்படியோ சிதைந்து கிடாரம் கொண்டான் ஆகிவிட்டது. சரி, கொஞ்சம் வருத்தம் ஏற்படவே செய்கிறது இதை நினைத்தால்.
இன்று நாம் அந்த கிடாரம் கொண்டான் என்னும் நனிப்பள்ளியில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலின் தலப்புராணம் மற்றும் சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம். அதனால் காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நனிப்பள்ளி, இது மாயவரத்திலிருந்து காரிலோ வண்டியிலோ போகலாம், இல்லை மாயவரம் தரங்கம்பாடி ரயில் வழியில் செம்பன்னார் கோவில் ஸ்டேஷனில் இறங்கி வண்டி வைத்து கொண்டும் செல்லலாம். நல்ல மண் ரோடு தான், அதனால் விரைவில் எல்லாம் போய் வந்துவிட முடியாது, கொஞ்சம் மெதுவாகவே போய் திரும்ப வேண்டும். சரி, செம்பொன்னார் கோவில் இல்லை, அந்த செம்பொன் செய் கோவில் சேர்ந்ததுமே அங்கு கோவில் கொண்டிருக்கும் சொர்ணபுரி ஈஸ்வரரையும் மறுவார் குழலியையும் கண்டு வணங்கலாம். தேவர்கள் சென்று வணங்கும் செம்பொன் பள்ளியான் மூவரால் முதலாய் நின்ற மூர்த்தி என்று பாடினார் அப்பர். இக்கோவிலில் விசேஷமாக காண வேண்டியவை ஒன்றும் இல்லை என்றாலும் கூட கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் மறுவார் குழலி மற்ற கோவில்களில் காண்பது போல நான்கு திருக்கரங்களோடு சமபங்க நிலையிலும் நின்று கொண்டிருப்பவள் அல்ல. மதுரை மீனாட்சியைப் போல் இரண்டே திருக்கரம், அதிலும் இடக்கரம் ஒயிலாக தொங்கவிடப்படும், வலக்கரம் உயர்ந்து செண்டு ஏந்தி இருக்கும். செப்பு சிலையில் வடிக்கும் அழகை கல் சிலையிலே அமைத்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறான் நம் சிற்பி. சந்தன காப்பிட்டு கண்குளிர கண்டால் அம்மையின் அழகு முழுவதையும் அப்படியே அள்ளி பருகலாம், அவ்வளவு அழகு. மறுவார் குழலியை கண்டு ரசித்த பிறகு தெம்போடையே நனிப்பள்ளி நோக்கி நடக்கலாம். போகிற வழியிலே இந்த நனிப்பள்ளிதான் திருஞான சம்பந்தரது தாயாகிய பகவதி அம்மையார் பிறந்த தலம் என்று கூறுகிறார்கள். சின்னஞ்சிறு பிள்ளையாய் தாளம் ஏந்தி பாடிக்கொண்டே சென்ற திருஞான சம்பந்தன் தம் பாட்டன் வீட்டுக்கு வராமலாயிருந்திருப்பான், வந்திருக்கிறான். அங்குள்ள நற்றுணை அப்பறையும் பாடியிருக்கிறான். தோடு ஒரு காதனாகி ஒரு காது இலங்கு கரிசங்கு நின்று புரள காடு இடமாக நின்று கனலாடும் எந்த இடமாய் காதல் நகர்தான் வீடு உடன் எய்துவார்கள் விதி என்று சென்று வெறிநீர் தெளிப்ப விரலால் நாடு உடன் ஆடு செம்மை ஒளிவெல்லம் ஆறும் நனிப்பள்ளி போலும் நமர்கால் என்பதே சம்பந்தர் பாடிய பாடல். நாமும் சம்பந்தர் பாடிய பாடல்களையெல்லாம் பாடிக்கொண்டே செல்லலாம். நான் இந்த கோவிலுக்கு சென்றது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுது அந்த கோவில் கவனிப்பாரற்று கிடந்தது, ஆனால் இன்று அப்படி அல்ல. கோபுர வாயிலுக்கு கதவு கூட இல்லை. அப்பொழுது ஏதோ தட்டி ஒன்று வைத்து அடைத்திருந்தார்கள். நாடெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும் இந்நாளில் இக்கோவிலும் செம்மை செய்யப்பட்டிருக்கிறதோ? சரி, இந்த கோவிலில் உள்ள மூர்த்தியை விட வெளியே உள்ள கோஷ்டத்தில் இருப்பவர்கள் மிக பிரம்மாதம். கர்ப்பகிரகத்தை சுற்றிய பிரகாரம் ஒன்றே ஒன்றுதான். அந்த பிரகாரமும் கோவிலின் கர்ப்பகிரகமும் முழுக்க முழுக்க கல்லாலேயே கட்டப்பட்டவை. ராஜேந்திரன் தன் கடார வெற்றியை கொண்டாட இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறான். இக்கோவிலின் மேற்கு நோக்கிய கோஷ்டத்தில் நல்ல லிங்கோத்பவர் இருக்கிறார். தெற்கு கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் இருக்கிறார்கள். விநாயகர் நல்ல காத்திரமான ஒரு பருத்த தொந்தியுடன் நன்றாக சப்பனம் கூட்டியே உட்கார்ந்து விடுகிறார். வட பக்கத்து கோஷ்டத்தில் பிரம்மா நின்ற திருக்கோலம். துர்கை மிகவும் கம்பீரமாக நிற்கிறாள். சங்கு சக்கரம் ஏந்தியவளாய் ஒரு கரத்தால் அபயம் அளித்து ஒரு கையை இடுப்பில் வைத்து ஒரு கால் மடக்கி ஒரு காலை நீட்டி கன கச்சித அழகோடு உருவாகியிருக்கிறாள் கல்லிலே. இரண்டு முனிவர்கள் காலடியிலே வணங்குகிறார்கள். கலை உலகிலே ஒரு அற்புத சிருஷ்டி. இந்த 5 விக்கிரகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இந்த கோவிலுக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் இத்தனை தூரம். சரி, இவர்களையெல்லாம் கண்டுகளித்த பின்னரே நற்றுணை அப்பறையும் மலையான் மடந்தையையும் தொழுது வணங்க கோவிலுக்கு உள்ளே நுழையலாம். நான் சென்ற பொழுது அர்ச்சகர் அருமையாக என்னை அர்த்த மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார். நானோ மிக்க பணிவுடன் மகா மண்டபத்திலேயே நின்று கொண்டு ரசித்தேன். இந்த பணிவுக்கு காரணம் என்றும் பணியுமாம் பெருமை என்பதனால் அல்ல. அர்த்த மண்டபத்தின் முன் வாயில் நிலையின் மேல் தளத்து கல் ரெண்டாக பிளந்து அது எப்பொழுது கீழோ விழுமோ என்று காத்து கொண்டிருப்பதை நான் பார்த்து விட்டேன்.
மீண்டும் நான் கூறுகிறேன், நான் பார்த்தது 4 அல்லது 5 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் இன்று அந்த ஆலயம் அப்படி அல்ல. சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக அழகாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். சரி, அர்ச்சகருக்கு இருந்த மன துணிச்சல் எனக்கு இல்லை அப்பொழுது. ஆதலால் வெளியே நின்றே தரிசித்தேன். இந்த கோவிலில் சில செப்பு படிவங்கள் கவனிப்பாரற்று கிடக்கின்றன. அவைகளுள் ஒன்று மயிலேறி விளையாடும் மாமுருகன். இந்த முருகனுக்கு பச்சை மயில் வாகனமும் 12 தின் தோள்களும் இருக்கின்றன. ஆனால் அச்சம் அகற்றும் அயில் வேலை காணவில்லை. அதோடு ஏதோ கண்ணை மூடி தியானத்தில் இருப்பவன் போல் இருக்கிறான். கருணை திருவுருவாய் காசியில் தோன்றிய குருபரன் இவன் என்றே கூறத் தோன்றுகிறது எனக்கு. இது நல்ல அழகு வாய்ந்த செப்பு படிமம். இனி கோவிலை விட்டு வெளியே வரலாம். இங்கு கோவில் கொண்டிருக்கும் நற்றுணை அப்பரை நனிப்பள்ளி அடிகளை அப்பர் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார். சமணராயிருந்து மாறிய அப்பர் அடிகளை சமணர் அரசனான பல்லவ மகேந்திரவர்மன் நஞ்சு கொடுத்து கொல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். ஆனாலும் அந்த நஞ்சும் இறைவன் அருளால் அப்பருக்கு அமுதமாக மாறிவிட்டது. இதை கூறுகிறார் அப்பர் இந்த தலத்திற்குரிய பதிகத்தில். துஞ்சு இருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்து இராதே, 5 எழுத்து ஓதி நாளும் அரண் அடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பால் சோறு ஆக்கி வழக்கிலா அமனந்த அந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே என்பதுதான் அப்பர் தேவாரம். நல்ல அகச்சான்று தரும் பாடல் அல்லவா இது. இத்தலம் நல்ல சரித்திர பிரசித்தி உடையது என்பதை முன்னரே அறிந்தோம். இக்கோவிலில் 18 கல்வெட்டுகள் இருக்கின்றன. ராஜேந்திரன் வீர வெற்றியை குறிக்கும் கல்வெட்டுகளும் அவன் காலத்திய ரிஷப வாகன தேவர்க்கு திருவிழா நடத்த இறைவி ஒப்பந்தம் செய்யப்பட்டதெல்லாம் அந்த கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விஜயநகரத்து கிருஷ்ண தேவராயன் மெய்கீர்த்திகளையெல்லாம் இந்த கல்வெட்டுகள் கூறுகிறது. கோவில் முன்பகுதி கோபுரம் எல்லாம் நாயக்க மன்னர்கள் காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வட்டாரமே ஆதியில் பாலையாய் இருந்து பின்னர் ஞான சம்பந்தரால் நெய்தல் நிலமாக்கப்பட்டு அதற்கு பின்னர் காடாகவும் வயல்களாகவும் மாறியிருக்கின்றன. இந்த தகவல் நமக்கு 11ஆம் திருமுறை ஆளுடைய பிள்ளையார் அந்தாதியில் கிடைக்கிறது. நாதன் நனிப்பள்ளி சூழ்நகர் காணமாகிய அக்தே போதில் மலிவயல் ஆக்கிய கோன் என்று ஞான சம்பந்தர் பாராட்டப்படுகிறார் அந்த பாடலில். இது என்ன பிரமாதம்! அவருக்கு எலும்பையே பெண்ணுரு ஆக்கியவராயிற்றே. பாலையை வயலாக ஆக்குவதுதானா பிரமாதமான காரியம்? தாயார் பிறந்த ஊரை நல்ல வளமுடையதாக்குவதில் அவருக்கு ஆவல் இருக்காதா என்ன? இத்தருணத்தில் திருஞான சம்பந்தரின் 3 வயதில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் 3 வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் தன் தந்தையுடன் இவ்வாலயத்தில் உள்ள திருக்குளத்தில் நீராடச் சென்றார். தந்தை குளத்தில் நீராட குழந்தை படிக்கட்டில் பசியால் வாடி அழத் துவங்கியது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஈஸ்வரனும் உமையாலும் தோன்றுகிறார்கள். உமையால் குழந்தையின் பசியை போக்கி, அதாவது பால் கொடுத்து பசியை போக்கி ஆசி வழங்கி மறைந்து விடுகிறார். நீராடி முடித்து வந்த தந்தை குழந்தையின் வாயில் பால் சொட்டுவதை பார்த்தார். உடனே குழந்தையை கடிந்து கொண்டு மழலை மொழியில் திருஞான சம்பந்தர் அப்போது பாடலை ஒன்றை பாடினார். பின்னாளில் ஞான சம்பந்தர் இறைவனை வேண்டி திருப்பதிகங்களை பாடினார். அன்று முதல் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார். அதுவரை பாலையாகி காட்சியளித்த நனிப்பள்ளியை நெய்தல் நிலமாக மாற்றி பின்னர் மருத நிலமாக மாற்றி அருளினார். பொன் விளையும் பூமியாகி போன நனிப்பள்ளி பாலை சோலையாகி பொன் விளையும் பொன்சை நிலங்கள் செழித்தோங்கியதால் இப்பகுதி பொன்சை என்றும் பின்னர் புஞ்சை என்றும் மருவி அழைக்கப்பட்டது. சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் கருவறையின் உள்ளே யானை ஒன்று சென்று வழிபாடு நடத்திய திருத்தலமாகும் இது. யானை சென்று வழிபடும் அளவிற்கு கருவறையை உருவாக்குவது சோழனின் பார்ப்போற்றும் கட்டிடக்கலை சிறப்பாகும். நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருந்த தஞ்சை புல்லமங்கை சிவன் கோவிலில் நாம் பார்த்தது போன்று விரல் அளவு கொண்ட மிக நுட்பமான சிற்பங்கள் இவ்வாலயத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது.
ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சூரியன் சிவலிங்கத்தின் மேல் காலையில் தன் கதிரொளியை இவ்வாலயத்தில் வீசுகிறது. அந்த நேரத்தில் சித்திரை திருவிழா இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலத்தை வென்று நிற்கும் இந்த சோழனின் கட்டிடக்கலை தமிழனின் பெருமைக்கு என்றும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.